எனது அருமை நண்பர்களே, நான் ஏற்கனவே பல காணொளிகள் பேசியிருக்கிறேன். எப்படி ஒரு மேடையிலே முதன்முதலாக பேச வேண்டும் என்பதற்கான பல காணொளியில் அதை பற்றின விளக்கங்கள் கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதிலும் முதன்முதலாக நீங்கள் மேடையிலே பேசுபவர்களாக இருக்கிற பொழுது நீங்கள் வீட்டிலே நிறைய பயிற்சி செய்து அதற்கு பிறகு குறிப்பு எடுத்து கொண்டு பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். குறிப்பு எழுதி கொண்டு அந்த குறிப்பை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் குறிப்பு எழுதியதை பக்கம் பக்கமாக எழுதி அதை வாசிக்கக்கூடாது. அப்படி வாசித்தால் நீங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஆடியன்ஸை பார்க்காமல் பேசி கொண்டிருப்பீர்கள், தலையை குனிந்து பேசி கொண்டிருப்பீர்கள். அப்படி என்றால் உங்கள் பேச்சு எடுபடாது நண்பர்களே. ஆகவே குறிப்பு என்பது ஆரம்ப காலத்தில் கண்டிப்பாக தேவைப்படும். ஏனென்றால் நீங்கள் சில கருத்துக்களை மறந்து விடுவீர்கள், உங்களுக்கு நடுக்கம் வரும், பிரச்சனை வருகிற பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மறந்து விடுவீர்கள். ஆகவே முதலிலே நீங்கள் பேசுபவர்களாக இருக்கும்போது, கன்னி பேச்சாளராக இருக்கும் பொழுது குறிப்பு எடுத்துக்கொண்டு பேச வேண்டும், வாசிக்கக்கூடாது. ஒன்று. இரண்டு, நீங்கள் வயதாக வயதாக நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை மறந்து விடுவீர்கள். அப்பொழுது குறிப்பு கண்டிப்பாக இதை இதெல்லாம் பேச வேண்டும் என்று குறிப்பெடுத்து கொண்டு பேசினால் மிக நன்றாக இருக்கும். ஆகவே குறிப்பெடுப்பதில் தவறில்லை, ஆனால் குறிப்பை முழுமையாக எழுதி அதை வாசிக்கக்கூடாது. அது மிகத்தரவு. நிறைய பேச்சாளர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அந்த குறிப்பை எடுத்துக்கொண்டு முழுமையாக வாசிப்பார்கள். அதை வாசிப்பு என்று எப்போது வரும் என்றால், ஒரு முக்கியமான ஒரு கொட்டேஷன்ஸ் இருக்கும் பொழுது அதை வாசித்தால் தான் நன்றாக இருக்கும். அதை நாம் டைலூட் பண்ணி பேசினாக்கா நல்லா இருக்காது. ஒரு மிகப்பெரிய தலைவர் பேசியிருப்பார், அப்பொழுது அதை வாசிக்கலாம். ஆனால் முழுமையாக ஒரு பேப்பரில் எழுதி வாசிக்கக்கூடாது. நான் மிகப்பெரிய அரசியல்வாதியை கூட பார்த்துருக்கிறேன். பேப்பரில் எழுதி அதை அங்கங்கே மறந்து போகாமல் இருக்க அதை அப்படி பேசுவார்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே நண்பர்களே, குறிப்பெடுத்து பேசுவது நல்லது. நீங்கள் பேச வேண்டியதை மறக்காமல் இருப்பதற்காக அந்த குறிப்பு தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் நீங்கள் அந்த காகிதத்தாளை முழுமையாக வாசிக்கக்கூடாது, அது நன்றாக இருக்காது. இதை புரிந்து கொண்டு நீங்கள் பேசினால் மேடையில் சிறந்த பேச்சாளராக வர முடியும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன்.